கிரைஸ்தராள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, தேர்ட் லெசன் வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு மூணு பாடத்துலேருந்து நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கற்று தந்துட்டேன். எல்லோரும் பார்த்தீங்களா வீடியோவை? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லாஸ்ட் வீக் ஒரு பெரிய டூரே போயிட்டு வந்தோம். நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்? நிறைய மலைகள் நதிகள் எல்லாம் அப்படி ஏறி இறங்கி அப்படியே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வந்து சேர்ந்தீங்க, அப்படிதானே? ஓகே, ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இயேசப்பா ரொம்ப நேசித்த இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு தேசம், அவங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு தேசத்தை பற்றி விரிவாக நம்ம கற்றுக்கொண்டோம். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தின் மகிமை, எவ்வளோ மலைகள் இருக்குது, எவ்வளோ நதிகள் இருக்குது, எவ்வளோ ஒரு செழிப்பான தேசம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். சரியா? இதுவரை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இதுவரை பார்க்காத பிள்ளைங்க அந்த தேர்ட் லெசன் போய் பார்த்துடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு டூ லெசன் கூட நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீ எக்ஸாம் வருது, பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்தீங்களா? 10 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனோடனே ஆன்லைனில் வந்து உங்களுக்கு சண்டே கிளாஸ் எக்ஸாம் உண்டு. அதனால் எல்லோரும் கவனமாக உங்கள் புஸ்தகத்தை வச்சு கவனமாக படிங்க. வெறும் புஸ்தகத்தை மட்டும் பார்க்காம வேதாகமத்தோடு சேர்ந்து ஆராய்ந்து படிங்க. அதுதான் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏதோ புத்தக புழுவாக நம்ம இல்லாமல் என்ன செய்யணும், அதிகமாக ஓகே புஸ்தகத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க, பைபிளில் வந்து இது எங்கே எழுதியிருக்கு, அதை வாசித்து ஆராய்ஞ்சு இது மூலம் இயேசப்பா எங்கிட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு நீங்கள் படிக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஓகே, எக்ஸாம்ஸுக்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆவீங்க. ஸோ இப்போ நிறைய டைம் கிடச்சிருக்கு, யாருக்குமே ஸ்கூல் ஒன்றும் இல்லை, கரெக்டாக வீட்டில் தான் இருக்கீங்க, எந்த வேறு எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை. ஸோ கிடைக்கிற டைமில் அதிகமாக பைபிள் வாசிங்க, உங்களோட சண்டே கிளாஸ் பாடங்களை எடுத்து படிங்க, ஏசப்பா உங்களை ஹெல்ப் பண்ணுவார். ஓகே ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம ஃபோர்த் லெசன் படிக்க போகிறோம். சரியா? ஃபோர்த் லெசன் அப்படியே டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். ஓகே, யூதாவை அரசாண்ட ராஜாக்கள். சரியா? உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் தேசத்தோட முதல் ராஜா யார்? கரெக்டாக சொல்கிறீங்க, யார்? சவுல். ஓகே, பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல் தான் ஏசப்பா என்ன செய்தார், இஸ்ரவேல் தேசத்துக்கே முதல் ராஜாவாக கொண்டு வந்தார். ஆனால் நம்முடைய பாடத்தோட தலைப்பு என்னென்னா, யூதாவே அரசாண்ட ராஜாக்கள். அப்போது ஃபஸ்ட்டு இஸ்ரவேலே ஆண்ட ராஜாக்களை பற்றி நம்ம பார்க்கல, யூதாவை மட்டும் தனியாக, யூதா பென்யமீன் கோத்திரங்களை மட்டும் தனியாக கொஞ்சம் ராஜாக்கள் அரசாட்சி செய்தாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மனன வசனம் பார்த்துக்கலாம். ஓகே, 1 சாமுவேல் 12:24-25 பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? எடுத்து ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12:24-25 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். சரியா? ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நல்லவங்களாக வாழுங்க, தேவன் சொல்கிறத கேட்டு நல்லவங்களாக வாழுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, கஷ்டப்படுவீங்க, நீங்கள் உங்களுக்கு வைக்கிற ராஜாக்கள் எனக்கு கீழ்ப்படியலைனா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். என்ன தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியலைனா தேவன் என்ன செய்திருவார், கைவிடுவார். அதை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தர்ற ஒரு பாடம் தான் இந்த பாடம். யூத ஜனங்கள் உங்களுக்கு தெரியும், விசேஷித்தவர்கள், நமக்கு தெரியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். ஆனால் அவங்களையும் தேவன் கைவிட்டார். ஏன்? அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது தேவன் அவர்களை கைவிட்டார். சரியா? ஸோ ஏன் கைவிட்டார், எதுனா என்ன தப்பு செஞ்சாங்க? ஸோ நம்மளும் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்வோம்னா கண்டிப்பாக தேவன் என்னது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம போயிடுவோம். அதை எச்சரிக்கிறது தான் இந்த பாடம். ஓகேவா? சரி, ஓகே. நான் இப்போ நான் வந்து படத்துக்குள்ளால அவங்களுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ராஜா யாருன்னு பார்த்தோம், சவுல்னு பார்த்தோம். ஓகே, சவுல் வந்து சவுலோட மகன் அடுத்து ராஜாவானாரா? எஸ். யார்? போசித் ராஜாவானார். ஆனாலும் நிறைய நாள் அவருடைய அரசாங்கம் நீடிக்கவில்லை. தேவன் அடுத்து ஒரு ராஜாவா யாரை தேர்ந்தெடுத்தா? ஆடுகளின் பின்னடந்த தாவீது தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஓகேவா? ஸோ தாவீது இப்போ ராஜா ஆயிட்டார்.
சவுலுக்கு அப்புறம் தாவீது ராஜா ஆகுறாரு. தாவீது ஒரு நல்ல ராஜா, கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் சில ப்ராப்ளங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஆனால் ஒரு நல்ல ராஜாவாக தாவீது இருக்கிறார். தாவீது எசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்போஸ்தலரில் கூட நீங்கள் வாசிக்கலாம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவு ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ தாவீதும் தேவன்கிட்ட அவ்வளோ அன்பு வச்சுருந்தார், தேவனும் தாவீதுகிட்ட அவ்வளோ அன்பு வச்சுருந்தார். அவ்வளோ ஒரு நல்ல ராஜா தான் யார்? தாவீது. அப்போது தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். என்ன தெரியுமா? உன் சன்னதி, உன்னோட சன்னதியிலேருந்து நான் ராஜ்யபாரத்தை எடுக்கவே மாட்டேன். உன்னோட சன்னதி வந்து என்னது, காலங்காலமாக தாவீதுக்கு என்றைக்குமே தாவீதோட சன்னதியிலேருந்து ஒருத்தன் ராஜாவாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூப்பர் வாக்குத்தத்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சவுலுக்கு அப்புறம் அவனுடைய குமாரர்கள் ராஜ்யபாரத்தில் நிலைத்திருக்கலை. சவுலுக்கு அந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் தாவீது ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்ததுனால தேவன் தாவீதுக்கு அப்படி ஒரு சூப்பர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. உன்னுடைய குமாரர்கள் உனக்கு என்ன செய்வேன், உன்னுடைய குமாரர்கள் என்னது, உன்னுடைய சன்னதி வந்து காலங்காலமாக, அதாவது சன்னதியாக அவங்க என்ன செய்வாங்க, ராஜாக்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினாரா பார்க்கலாம். ஓகேவா? தாவீதுக்கு அப்புறம் தாவீதோட குமாரன் சாலமோன் ராஜாவாகிறார். தாவீதுக்கு வேற நிறைய குமாரர்கள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ராஜாவா தேர்ந்தெடுத்தது யார? சாலமோன் தான் தேவன் வந்து ராஜாவா தேர்ந்தெடுக்கிறார். ஓகேவா? இந்த சாலமோன் வந்து ஒரு நல்ல ராஜாவா இருந்தார். தேவனுக்கு நாளையும் கட்டினாரு. அவரை போல ஞானத்தில் சிறந்தவர்கள் யாருமே இல்லை. அந்த அளவு தேவன் ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாம் நிறைய இருந்துச்சு அவருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ராஜாவா யார் இருந்தது? இந்த சாலமோன் இருந்தார். ஆனால் இந்த சாலமோனோட கடைசி நாட்கள் வந்து அவ்வளவு நல்லதாக இல்லை. அவர் வந்து நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணார், திருமணம் பண்ணார். சரி, அந்த பெண்கள் எல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள். அவர்களுக்கு யெகோவா தேவன்னா யாருமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்நிய பெண்களை வந்து இவர் திருமணம் பண்ணோன்னு அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, இவருடைய கடைசி நாட்கள் இவரை வந்து விக்கிரக வழிபாட்டுக்கு நேராக இழுத்து கொண்டு போயிட்டாங்க. தேவன் பல முறை வந்து இந்த சாலமோனை எச்சரிக்கிறாரு. ஆனால் இந்த சாலமோன் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. தேவன் என்ன செய்தான், தேவனை மறந்து அந்நிய தேவர்களை வந்து அவன் வணங்க போனதுனால தேவன் வந்து பல முறை அவனை எச்சரிக்கிறான். நான் அவன் கேட்கவே இல்லை. சரியா? அதனால லாஸ்ட்ல என்னாச்சு, அவனோட வாழ்க்கையை வந்து அவன் வந்து என்ன செய்தான், லாஸ்ட்ல ரொம்ப பின்மாற்றமாக போயிட்டான். தேவனுக்கு ரொம்ப சங்கடம். சரியா? உடனே என்ன செய்கிறாரு, தேவன் வந்து ஒரு தீர்க்க தரிசி மூலமாக யெரோபெயாம் அப்படிங்கிற சாலமோனோட ஒரு ஊழியக்காரன் வழியாக என்ன செய்கிறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு, என்னது, நீ வந்து அடுத்த ராஜா, நீ தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ தான் அடுத்த ராஜா. ஆனால் தாவீதுக்கு நான் கொடுத்த கட்டளை, தாவீதுக்குன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாக்குத்தத்துவம் கொடுத்துருக்கேன், நான் அதுலேருந்து மீற மாட்டேன். நான் பொய் சொல்ல வந்து ஒரு மனுஷன் இல்லை. அதனால் தாவீதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கனால அவனுக்காக ஒரு ரெண்டு கோத்திரத்தை நான் கொடுப்பேன். ஸோ அந்த ரெண்டு கோத்திரத்துக்கும் தாவீதோட சங்கதியார் தான் என்ன செய்வாங்க, ராஜாக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது இப்போ என்னாச்சு, சாலமோன் இறந்துட்டார். அப்புறம் சாலமோனோட மகன் யார், ரெகோபெயாம். ரெகோபெயாம் ஆட்சி செய்வார். இந்த ரெகோபெயாம் ஒரு 3 இயர்ஸ் நல்லா ஆட்சி செய்வார். ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன செய்வார், அவரும் என்ன செய்வார், ரொம்ப தப்பாக நடந்து தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள்லாம் நடக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, சாலமோன் மரித்த உடனே ரெகோபெயாம் ராஜாவான உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ரெகோபெயாம்கிட்ட வர்றாங்க. ரெகோபெயாம்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, உங்கள் தகப்பன் வந்து ரொம்ப எங்களை வந்து கஷ்டப்படுத்தினார், ரொம்ப வேலை வாங்கினார், அந்த வேலை பழுவெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கீழே அடங்கி இருப்போம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, ராஜ்யம் ரெண்டாக பிரியணுங்கிற தேவனுடைய திட்டத்தின்படி என்ன செய்வான், இல்லை நான் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுப்பான் ரெகோபெயாம். மக்கள் என்ன செய்வாங்க, கலகம் பண்ணிட்டு பிரிஞ்சிடுவாங்க. யெரோபெயாம் என்ன செய்கிறாரு, 10 கோத்திரத்தின் மேலே ராஜாவாகிறாரு. ரெகோபெயாம் வந்து என்ன செய்கிறான், யூதா பென்யமின் அப்படிங்கிற 2 கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவாகிறார். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த 2 கோத்திரத்துக்கு ராஜா யார், தாவீதின் சந்ததி. மற்ற 10 கோத்திரத்துக்கும் வேறு ராஜாக்கள், இஸ்ரவேல் தேசத்தின் மற்ற கோத்திரங்கள் உள்ள யாராவது என்ன செய்கிறாங்க, ராஜ்யபாரம் பண்ணுறாங்க. இந்த 10 கோத்திரம் வந்து, சாரி, இந்த 2 கோத்திரமும் யூதா தென் தேச அப்படின்னு அழைக்கப்பட்டது. யூதா என யூத ராஜ்யம், தென் தேச ராஜ்யம் அப்படின்னு பெயர் பெற்றது. சரியா? இந்த இது வந்து இங்கே வந்து என்னென்னா, இவங்க ஆட்சி பண்ண இடத்துக்குள்ளால தான் சாலமோன் கட்டின தேவாலயம், அரண்மனை எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. சரியா? ஓகே.
இப்போது ரெஹோபெயாம் ஒரு நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு 3 இயர்ஸ் நல்ல ராஜாவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரும் என்ன செய்கிறார், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து அவர் நடக்கிறார். ஒரு 17 வருஷம் இந்த ரெஹோபெயாம் என்ன செய்கிறாரு, ஆட்சி பண்ணுறாரு. ரெஹோபெயாமுக்கு அப்புறம் அவருடைய மகன் அபியா ஆட்சி செய்கிறார். சரி, அந்த அபியாவும் எத்தனை வருஷம்னா ஒரு 3 வருஷம் ராஜாவாக இருக்கிறார். சரியா, ஒரு 3 வருஷம் ராஜாவாக இருக்கிறாரு. இந்த அபியாவும் தேவனுடைய வழிகளில் நடக்கவில்லை. ரொம்ப ஒரு மோசமான ராஜாவாக தான் இருக்கிறான். 3 இயர்ஸ் தான் ஆட்சி செய்தான். இந்த அபியாவுக்கு அப்புறம் ஆட்சி செய்தது யார் தெரியுமா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆசா, ஒரு நல்ல ராஜா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நல்ல ராஜா. 41 வருஷம் இந்த யூதா தேசத்தில் ஆட்சி செய்வார். சரியா, நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்கார். அவ்வளோ தேவனை தேடுன ஒரு ராஜா, தேவனுக்காக தேவனை எப்படி பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக என்னெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். சரி, அவ்வளோ ஒரு நல்ல ராஜா தான் ஆசா. ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன செய்தார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டார். இவருக்கு காலில் ஒரு பொண்ணு வரும். பொண்ணு வந்தோடனே அதுக்கும் தேவனை தேடாமல் பரிகாரிகளை தேடிப்புவார். பரிகாரிகளை தேடுறது தப்புன்னு இல்லை, பட் என்ன செய்வார்னா தேவனை தேடுறத கடைசி நாட்களில் கொஞ்சம் விட்டுட்டார். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவர் வாழ்க்கை. ஆனால் ஒரு நல்ல ராஜா அவர். சரியா, 41 வருஷம் அவர் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் இந்த ஆசாவோட மகன் யார் தெரியுமா, யோசபாத். இவரும் ஒரு சூப்பர் ராஜா, ஒரு நல்ல ராஜா இந்த யோசபாத். இவர் வந்து 25 வருஷம் இந்த யூதா தேசத்தில் ஆட்சி செய்வார். சரியா, இந்த யோசபாத் வந்து அவ்வளோ நல்ல ராஜா, தேவனையே தேடுற ஒரு ராஜா. எப்போது தேவனுக்கு பிரியமாக இந்த செய்யணும், இந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் அழிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் தேசத்தை விட்டு அழித்து நிறைய விஷயங்களில் தேவனை தேடின ஒரு ராஜா தான் இந்த யோசபாத் ராஜா. சரியா, இவருக்கு விரோதமாக நிறைய ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்தபோது தேவனை எங்கள் கண்கள் உண்மைதான் நோக்கி கொண்டிருக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து என்ன சார், அந்த யுத்தத்துக்கு போகிறவங்களுக்கு முன்னாடி துதிக்கிறதுக்கு ஆட்களை நிறுத்துவார். அவங்க பாடி துதிக்கும் போதே என்னாயிரும், எதிரிகளெல்லாம் விட்டுண்டு மறிச்சிடுவாங்க. சரி, அந்த அளவு தேவனை ஒரு துதி வீரர் சொல்லலாம், அந்த அளவு தேவனை துதிக்கிறதுல துதிச்சு எதிரிகளை வந்து வெற்றி கண்ட ஒரு ராஜா தான் இந்த யோசபாத் ராஜா. ஓகேவா, இந்த யோசபாத் ராஜாவோட மகன் யாருன்னா யோராம். ரொம்ப மோசமான ஒரு ராஜா. அப்பா வந்து அவ்வளோ ஒரு நல்ல ராஜா, யார் யோசபாத். அவனுடைய மகன் வந்து அப்பா ஆட்சி செய்ததாக பார்த்துருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து அந்தளவு நல்லதாக இல்லை. இந்த யோராம் வந்து ரொம்ப மோசமான ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த யோசபாத்தும் கடைசியில் ஒரு தப்பு பண்ணுவார். என்ன செய்வார் தெரியுமா, யோசபாத் ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேலில் ராஜாவாக இருந்தது ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமான ஒரு ராஜா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப மோசமான ஒரு ராஜானா என்னது, அவனுக்கு ஒய்ஃப் வந்து இசபேல் வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசி. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே கேட்டு பாகாலை வந்து வணங்குறது, என்னது இஸ்ரவேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்தவர் தான் இந்த ஆகாப். இந்த யோசபாத்தனை செய்வார், அவருக்கு கூட சம்பந்தம் கலந்துருவார். அதனால அவர் கூட சேர்ந்து யுத்தத்துக்கெல்லாம் போவார். ஆனால் அது வந்து தேவனுக்கு பிடிக்கல. அந்த யுத்தத்தில் வந்து இவர் இறந்திருக்க வேண்டியது யோசபாத். ஆனால் இவர் வந்து நிறைய இஸ்ரவேலில் நிறைய சுத்திகரிப்பை உண்டு பண்ணி விக்கிர தோப்புகளை எல்லாம் அழிச்சது, இஸ்ரவேல் இந்த யூதா தேசத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தனால தேவன் என்ன செய்துவார், இவர் வந்து அந்த டைமில் அந்த யுத்தத்தில் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். சரியா, ஸோ இந்த யோசபாத் வந்து அது என்னென்னா சேரக்கூடாதவர்கள் கூட லாஸ்ட்டில் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க பல நேரங்கள். ஆனால் ஏதாவது கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் வந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் தெரியுமா. இவர் அந்த அளவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யலை. ஆனால் தேவன் வந்து அந்த யுத்தத்துக்கு இவர் போகிறதொன்னும் விரும்பலை. அவர் கூட அந்த ஆகாப்பு கூட சம்பந்தம் கலக்கிறதும் தேவன் விரும்பலை. ஸோ நீங்கள் நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் தேவனை விட்டு உங்களை பிரிய பண்ணுகிற, தேவனை விட்டு உங்களை தூரமாக கொண்டு போகிற எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேரக்கூடாது. ஏன்னா பைபிளில் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் உன்னோட வேலை என்னது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்முடைய வேலை. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அழியாமல் பாதுகாக்கப்படும். நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு தேவையில்லாமல் தேவனுக்கு இதெல்லாம் தேவையான காரியங்கள் தான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் அந்த சோசியல் மீடியாவில் கூட நம்ம நட்புறவு ஏதாவது கொண்டோன்னா தேவனை விட்டு நம்ம தூரமாக போக நேரிடும். தேவன் வந்து நம்ம மேலே கோபப்பட நம்ம காரணமாக அமைச்சிடக்கூடாது. யோசபாத் இந்த தப்பை அவருடைய கடைசி நாட்களில் பண்ணார். அதை தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இந்த யோசபாத்தோட
மகன் வந்து யோராம் ரொம்ப மோசமான ஒரு ராஜா, ரொம்ப மோசமான ஒரு ராஜா. என்ன செய்வார் தெரியுமா? அந்த யோராம் வந்து அந்த ராஜா பானோட என்ன செய்வான், சகோதரர்கள் எல்லாம் கொன்னுடுவானா, எவ்வளவு மோசமா இருக்கான்பாரு. அந்த அளவு மோசமான ஒரு ராஜா இது, தேவனுக்கு பயங்கர கோபம். உடனே ஒரு தீர்க்க தரிசி மூலமா சொல்லுவார், நீ இப்படி எல்லாம் சொல்லுவாரு, நீ இப்படியெல்லாம் செஞ்சதுனால உன் சகோதரர்கள் எல்லாம் கொன்னனால நீ என்ன செய்வ, சீக்கிரத்துல நீ வந்து என்ன செய்வ, சாக போற, உன் குடல்ல வந்து ஒரு நோயை நான் கொடுக்க போறேன், அந்த நோயினால நீ என்ன செய்ற, உன் குடல்கள் அழுவி விழுந்து அதுக்கப்புறம் நீ சாவோம். இவ்வளோ மோசமான ஒரு தண்டனை பாருங்க. சரியா, யார் இவர் செய்த அந்த தப்புனால என்ன செய்தார், ஒரு குடல் நோய் வந்து 8 வருடம் தான் ஆட்சி செய்திருப்பார், இறந்துருவார். பயங்கர கனவு கண்டிருப்பார், சகோதரர்கள்லாம் கொண்டுட்டா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஆட்சி செய்யலான்னு கனவு கண்டு தான் சகோதரர்கள்லாம் கொண்டிருப்பார். ஆனால் என்ன செய்தார், தெய்வம் நின்று கொல்லோன்னு நீங்கள் தமிழில் ஒரு பழமொழி பார்த்துருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க கரெக்டாக. தேவன் பார்த்தார், இவன் சகோதரர்களை கொன்னா இவன் என்ன, இவன் என்ன செய்ய, சீக்கிரத்தில் அவனோட வாழ்க்கையில் ஒரு நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இறந்தான். பைபிளில் என்ன எழுதி வச்சிருக்கு தெரியுமா, விரும்புவார் இல்லாமல் அவன் இறந்து போனான். இப்போது தேசத்துலலாம் ஏதாவது பெரிய தலைவர்கள் எல்லாம் இறந்தால் எந்த அளவு அவங்களுக்கு மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, எந்த மரியாதையும் இவருக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த நோயினால் குடலெல்லாம் அழுகி நாத்தம் எடுத்து ரொம்ப மோசமாக செத்து போயிடட்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவு என்ன செஞ்சுட்டான், அவனோட வாழ்க்கை மோசமாக போச்சு. பைபிள் எழுதி வச்சிருக்கு, விரும்புவார் இல்லாமல் அவன் இறந்து போனானா. தென் வந்து அகசியா, இந்த அகசியா வந்து யோராமோட மகன். இவன் வந்து 1 வருஷம்தான் என்ன செய்வான், ஆட்சி செய்வான். இவன் என்ன செய்வான், இந்த 1 வருஷம் ஆட்சி செய்யும்போது இவனும் வந்து ரொம்ப மோசமான ஒரு ராஜா தான். ஆகாபோட மகன் யோராமோட சேர்ந்து என்ன செய்வான், இவனும் ஒரு யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில் என்ன செய்துடுவார், யுத்தத்துக்கு போயிட்டு வர இதில் வந்து இறந்துடுவார். 1 வருடம்தான் ஆட்சி செய்வான். ஆனால் இந்த அகசியாவோட அம்மாவோட பேர் என்ன தெரியுமா, அத்தாலியா. சரியா, இந்த யோராமோட மனைவி அத்தாலியா. சரியா, யோராம் ஏன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தான்னு உங்களுக்கு புரியுது. அத்தாலியாள்னாலே பைபிளில் வந்து ஒரு கருப்பு புள்ளி, உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமான ஒரு அரசி. சரியா, அதான் யோராம் வந்து அவ்வளோ மோசமாக இருந்திருப்பான். அப்போது அவள் அத்தாலியால் என்ன செய்திருப்பா, அவளுடைய மகனையும் ரொம்ப மோசமாக தான் வளர்த்துருப்பா. அதனால தான் அகசியாவும் ரொம்ப மோசமான ஒரு ராஜாவாக இருந்தார். அகசியாவும் சீக்கிரத்தில் இறந்துடுவார், சீக்கிரத்தில் இறந்து 1 வருஷத்தில் இறந்துடுவார். சரியா, இறந்த உடனே அத்தாலியாளுக்கு பயங்கர கோவம், அவளுடைய மகன் வந்து இறந்த உடனே பயங்கர கோவம் வந்து அவள் என்ன செய்வா, பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணுவான். என்ன செய்வா தெரியுமா, அந்த ராஜ வம்சத்தார்கள் அகசியாவோட சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் கொல்லுவான், அகசியாவோட பிள்ளைகளை கூட கொல்லுவான், எல்லாரையுமே கொல்லுவான். எவ்வளோ மோசமான ஆள்பர். மகன் இறந்த இதில், இறந்த கோவத்தில் என்ன செய்கிறான், அவளுடைய அவளுடைய இரத்த பிறப்பான எல்லாரையுமே அவள் கொலை செய்கிறான். கொலை செய்துட்டு அவள் என்ன செய்கிறான், அவள் என்ன செய்கிறான், ராணி ஆகிறான். தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்குமா, எவ்வளோ ஆசையாக என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள், அவ்வளோ மோசமான ஒரு அத்தாலியாளவள். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்போ இந்த அத்தாலியால் வந்து இப்போ ஒரு பெண் அரசி வரா இஸ்ரேல் தேசத்தில், என்னது வேறு எருசலேம் தேசத்தில், அதாவது தென் யூதா தேசத்துக்கு ஒரு பெண் அரசி வரா. அப்போது இவ வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசி, ரொம்ப மோசமான ஒரு அரசி, எல்லாரையும் கொன்னுட்டு இவன் என்ன செய்கிறா, ராணியாகிறா. இந்த டைமில் தேவனுடைய திட்டத்தின்படி என்ன நடந்துச்சு தெரியுமா, தேவனுக்கு என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தாவீதின் வம்சத்தில் உள்ள அவனுடைய சந்ததியார் தான் ராஜாவாக இருக்கணும். இப்போ இந்த அத்தாலியால் எல்லாரையும் கொன்னுட்டானா, எப்படி அடுத்த சந்ததி வந்து ராஜாவாக முடியும், தேவனுடைய வாக்கு தத்துவம் பொய்யே விடக்கூடாது கரெக்டாக. அப்போது தேவனுடைய திட்டத்தின்படி என்ன செய்வாங்க, யோய்தா என்கிற ஆசாரியன் இவர்கள் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, இவன் வந்து எல்லாரையும் கொல்லும் போது இந்த அகசியாவோட சின்ன பையன் கை குழந்தை யோவாஸ், சரியா, இவன் வந்து ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது அவனை எடுத்து என்ன செய்திருவாங்க, ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுடுவாங்க. ஒழிச்சு வச்சு அவன் என்ன செய்வாங்க, ஒழிச்சு வச்சே வளர்ப்பாங்க. இந்த அத்தாலியால் அத்தாலியால் வந்து 1 வருஷம் ஆட்சி செய்கிறா தெரியுமா, 6 வருஷம் ஆட்சி செய்கிறான், 6 வருஷம் அவனை ஒழிச்சு வச்சுருக்காங்க. சரியா, 1 வயது குழந்த அவன், ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு, மோசியை ஒழிச்சு வச்சாங்க தெரியுமா 3 மாதம். அது மாதிரி அத்தாலியாளுக்கு தெரியாமல் 6 வருஷம் அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சு வளர்த்து, இப்போ அவனுக்கு எத்தனை வயசாச்சு, யோவாசுக்கு 7 வயசான உடனே இந்த யோய்தா அப்படிங்கிற தீர்க்க தரிசின்னு செய்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. அந்த தேசத்தில் வந்து பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, இந்த யோவாசை என்ன செய்கிறாரு, அரியணையில் அமர்த்துறார்.
இதை பார்த்த உடனே அத்தாலியாளுக்கு பயங்கர கோவம், இந்த கேள்விப்பட்டன துரோகம் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டே வரான். அந்த இடத்துக்கு நீங்கள் பைபிளை வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்களோட பாட பகுதியெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க சரியா. உடனே அவள் ஓடி வர்றா, ஓடி வந்தனா அவளே என்ன செய்வாங்க, கொண்டுடுவாங்க சரியா, அவளை கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் யார் ராஜானது, அந்த 7 வயது சின்ன பையன் என்ன செய்கிறான், ராஜாவாகிறான். தேவனுடைய திட்டம் பாருங்கள், தாவீதுக்கு கொடுத்த வாக்கு திட்டம், உன்னோட சந்ததி என்றைக்குமே ராஜாவாக இருப்பாங்க, தேவன் சொன்னால் அதை செய்வார் பார்த்தீங்களா. அப்போ 7 வயதில் அவன் ராஜா ஆகிறான். அப்போது இந்த யோகிதாங்கிறவர் நல்ல ஒரு எனது நல்ல ஒரு மனுஷன், அவர் சொன்னது மாதிரி இவன் ஆட்சி செய்துட்டு இருக்கும்போதெல்லாம் நல்ல பையனாக இருந்தான். யார் இந்த யோவாஸ், நல்லா ஆட்சி செய்துட்டு இருந்தான். அந்த யோகிதா என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே ஆட்சி செய்வான். ஸோ அவர் இருந்த நாள் வரை இந்த யோவாஸ் வந்து நல்ல ஒரு அரசனாக இருந்தான். எப்போ இந்த யோகிதா வந்து இறந்தாரோ, யோகிதா வயசாகி அவர் இறந்துருவார், இறந்த உடனே இவன் என்ன செய்துடுவான், இவன் என்ன செய்வான், இவனை மைண்டு மாறிட்டு இவன் என்ன செய்வான், தன்னுடைய சந்ததியார பழைய அப்பா எல்லாரையும் மாதிரி இவன் என்ன செய்வான், ரொம்ப தேவனுக்கு விரோதமாக தப்பு செய்ய ஆரம்பிப்பான். யோகிதா இறந்தது வரைக்கும் இந்த யோவாஸ் நல்ல ராஜாவாக இருந்தான். யோகிதா இறந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன செய்வான், தப்பு செய்ய ஆரம்பிச்சுடுவான். அப்போது இந்த யோகிதாயோட மகன் சகரியா என்ன செய்வான், வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவான், இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னானே அந்த சகரியாவே இவன் கொன்னுடுவானா, இவனுக்கு ஹெல்ப் பண்ணி இவனை ராஜா ஆக்குன ஒரு ஆசாரியாரோட ஒரு யார் ஒரு பையன் சகரியா, அவரையே வேணும் செய்துடுவான், இந்த யோவாஸ் வந்து கொண்டுடுவான். அந்த அளவு மோசமான ராஜாவா அவனும் மாறிடுவான். இவன் ஒரு 40 வருஷம் ஆட்சி செய்வான் சரியா, 40 வருஷம் அப்போது அவன் 47 வயசில் அவன் இறந்துருப்பான்னு நினைக்கிறேன். 40 வருஷம் இவன் வந்து ஆட்சி செய்வான். இந்த யோவாசுக்கு அப்புறம் வந்து ராஜாவானது யார்னா அமத்சியா சரியா. யோவாசுக்கு அப்புறம் ராஜாவானது அமத்சியா. இவன் வந்து ரொம்ப மோசமான ராஜாவும் இல்லை, ரொம்ப நல்ல ராஜாவும் இல்லை, கொஞ்சம் நியூட்ரல். எல்லா விஷயத்துலையும் தாவீதை போல் நல்லவனாக இவன் நடக்கலை, கொஞ்சம் நியூட்ரலாக ரொம்ப மோசமாகவும் இவன் இருக்கலை சரியா. இவனுக்கு அப்புறம் ராஜாவானது யார் தெரியுமா, உசியா ராஜா. உசியா என்கிற அசரியா இவன் வந்து ரொம்ப நல்ல ராஜாவாக இருந்தான். 52 வருஷம் இவன் ஆட்சி செய்வான் சரியா. 52 வருஷம் ஆட்சி செய்வான். இவன் ரொம்ப நல்லவனாக இருந்ததுனால தேவன் என்ன செய்வார், இவன் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு வேளாண்மை பிரியன், நிறைய சொத்துக்களெல்லாம் இவனுக்காக சேர்த்தான். ரொம்ப நல்ல தேவன் வந்து இவனை ரொம்ப ஆசீர்வதித்தார். ஏன்னா இவன் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். ஆனால் இவன் ரொம்ப பலப்பட்டோன்னு இவனுக்கு என்ன வந்துடுச்சு, பெருமை வந்துடுச்சு. ஒவ்வொரு ராஜாக்குள்ள எங்கே விழுந்து போகிறாங்கன்னு பாருங்கள். சில பேர் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத பெண்களை கல்யாணம் பண்ணி அங்கே விழுந்து போகிறாங்க. யோசபாத் எப்படி யோசபாத் என்ன தப்பு பண்ணார், தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாவோட சம்பந்தம் கலந்து அப்படி ஒரு சின்ன தப்பு பண்ணார். ஆசாவும் கடைசி காலங்களில் சின்ன தப்பு பண்ணுவார். இப்போ உசியா என்ன பண்ணுறாரு, அவர் பலப்பட்ட உடனே பெருமை வந்துடும். பெருமை வந்து என்ன செய்வார் தெரியுமா, தேவாலயத்தில் போய் தூபம் காட்ட போவார். தூபம் காட்டுறது யாரோட வேலை படிச்சிருக்கீங்களா, லேவியரோட வேலை, ஆசாரியர்களோட வேலை. ஆசாரியர்கள் மட்டும்தான் தூபம் காட்ட முடியும். அதை போய் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ராஜா வந்து தூபம் காட்ட போனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நிறைய ஆசாரியர்கள் வந்து எச்சரிப்பாங்க, ராஜாவே இதை பண்ணாதுங்க, இது வந்து உங்களுக்கு கேடாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கேட்கவே மாட்டான். போய் தூபம் காட்டினோன்னு இவனுக்கு என்ன வந்துடும், குஷ்டரோகம் வந்து வாழ்நாள் ஃபுல்லும் குஷ்டரோகியாகவே இருந்து மறிப்பான். பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான முடியும் பாருங்கள். நிறைய ராஜாக்களோட தொடக்கம் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன செய்வாங்க, கடைசி நாட்களில் தான் தப்பு செஞ்சு அவங்களோட முடிவு நல்லா இல்லாமல் நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. சாலமோன், இந்த உசியா, நிறைய ராஜாக்களோட முடிவு பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை சரியா. தென் வந்து இந்த உசியாவுக்கு அப்புறம் ராஜாவானது யார் தெரியுமா, யோதாம். யோதாம் வந்து ஒரு நல்ல ராஜா சரியா, நார்மலாக ஒரு நல்ல ராஜா. ஒரு 16 வருஷம் இவர் ஆட்சி செய்தார். இந்த யோதாமுக்கு அப்புறம் இவருடைய மகன் ஆகாஸ் ரொம்ப மோசமான ஒரு ராஜா. அவரை பற்றி என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் வந்து அவ்வளோ இவருக்கு தண்டனை கொடுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் துரோகம் பண்ணிகிட்டே இருந்தான், ஒரு துரோகின்னே எழுதியிருக்கு. அந்த அளவு ரொம்ப மோசமான ஒரு ராஜா தான் இந்த ஆகாஸ் சரியா. 16 வருஷம் இவர் ஆட்சி செய்வாங்க. இவரோட பையன் எசேக்கியா ரொம்ப நல்ல ஒரு ராஜா. இந்த எசேக்கியா வந்து அவ்வளோ ஒரு நல்ல ராஜா, உங்களுக்கு தெரியும். எசேக்கியானாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா. எசேக்கியோட காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த அசிரிய ராஜா வந்து இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது இவர் என்ன செய்கிறார், தேவாலயத்தில் போய் தேவன்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, உதவிக்காக மன்றாடும் போது தேவன் என்ன செய்கிறார், அசிரியாரின் பாளையத்தில் என்ன செய்கிறாரு, ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை ஒரே தூதன் வந்து என்ன செய்கிறான், கொன்னுடுறான். இதெல்லாம் வந்து யாரோட காலத்தில் நடந்தது, இந்த எசேக்கியாவோட காலத்தில். இந்த எசேக்கியா தான் தேவனுடைய ஆலயத்தெல்லாம் என்ன செய்கிறார், சுத்திகரித்து பஸ்காவை எல்லாம் ஆசரித்து நல்லா பண்ணணுமோ நிறைய வேலைகளை என்ன செய்வார், இந்த எசேக்கியா வந்து செய்வார் சரியா.
அப்புறம் வந்து எசேக்கியா ரொம்ப நல்ல ராஜா. இந்த எசேக்கியா வந்து எசேக்கியாவுக்கும் ஒரு பிளவை நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீர் இறந்து போவீர், உங்களுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. அப்போ இவருக்கு குமாரன் இல்லை எசேக்கியாவுக்கு. அப்போ இவருக்கு பயங்கர சங்கடம், ரொம்ப அழுகிறாரு. ஆண்டவரே, நான் எவ்வளவு மன உண்மையாக உங்களுக்கு முன்பாக நடந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவார். உடனே தேவர் என்ன செய்வார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு 15 வருஷம் எட்டி கொடுப்பார். ஆனால் அதுக்கு பலன் நல்லா இருக்காது. என்னாகும் தெரியுமா, அவருக்கு பிறக்கிற மகன் தான் மனாசே. இவன் வந்து 12 வயதில் ராஜா ஆகிறான். ரொம்ப மோசமான ஒரு ராஜா. சரி, ரொம்ப மோசமான ஒரு ராஜான்னா இந்த மனாசே. சரி, அந்த மனாசைக்கு அப்புறம் ஆமோன், மனாசையின் மகன் ஆமோன் வர்றாரு. அவரும் ரொம்ப மோசமான ஒரு ராஜா. சரியா, தென் வந்து அடுத்து இந்த ஆமோனோட மகன் யோசியா, சூப்பர் நல்ல ஒரு ராஜா. யோசியாவை பற்றி முன்னாலேயே வந்து என்ன செய்ய தீர்க்கதரிசனெலாம் சொல்லுங்கள், யோசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் என்ன செய்வார், யோசியான்கிற ஒரு ராஜா பிறப்பார், அவர் இஸ்ரவேலில் இருக்கு, இஸ்ரவேல் தேசத்தில் நம்மளுடைய யூதா தேசத்தையெல்லாம் என்ன சுத்திகரிப்பார், விக்கிரகங்கள் எல்லாம் என்ன செய்வார், சுட்டு நிர்மூலம் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னுலாம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவு ஃபேமஸான ஒரு ராஜா தான் இந்த யோசியா. இந்த யோசியா வந்து இசப்பா அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரியே இஸ்ரவேல் நம்முடைய யூதா தேசத்தை எல்லாம் சுத்திகரித்து தேவையில்லாத விக்கிரக தோப்புகளை எல்லாம் நிர்மூலமாக்கி சுட்டரிச்சு தேவாலயத்தை எல்லாம் சுத்திகரிப்பார். தேவாலயத்தையெல்லாம் என்ன சுத்திகரிக்க எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி ரொம்ப நல்ல ராஜா. யோசியா காலத்தில் வந்து தேசம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த எசேக்கியா, யோசியா இவங்க காலத்துலலாம் தேசம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நல்ல ராஜாவாக இருந்தார். இந்த யோசியாவோட முடிவிலையும் தேவையில்லாத ஒரு யுத்தம், தேவன் வந்து அந்த யுத்தத்துக்கு போக இவரை சொல்லவே இல்லை. தேவையில்லாமல் ஒரு ராஜாவுக்கு மேலே யுத்தத்துக்கு போய் அந்த ராஜா எச்சரிப்பார், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு நீ தேவையில்லாமல் என் மேலே யுத்தத்துக்கு வர அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் கேட்காமல் இவர் என்ன செய்வார், தேவையில்லாமல் அந்த ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில் மறிச்சிடுவார். இது இவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி தான் இந்த யோசியாவும் மறிப்பார். ஆனால் நல்ல ஒரு ராஜா இந்த யோசியா. யோசியாவுக்கு அப்புறம் வந்து யார் ராஜாவாகிறதுனா, யோசியாவின் மகன் வந்து யோவகாஸ் ராஜா ஆகிறான். இந்த யோவகாஸ் வந்து 3 மாதம்தான் ராஜாவாக இருப்பார். சரியா, 3 மாதம்தான் ராஜாவாக இருப்பார். ஸோ அவர் கரெக்டாக எப்படி ஆட்சி செய்தார் உள்ளது வேதாகமத்தில் கரெக்டாக நமக்கு குறிப்பிடப்படலை. இந்த யோவகாஸ் வந்து 3 மாதம்தான் ஆட்சி செய்வார். ஆட்சி செய்கிறதுக்குள்ளால எகிப்து ராஜா வந்து இவர் என்ன செய்வார், சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டு இவருடைய அண்ணன் யோயாக்கீமை ராஜாவாக்கிடுவார். சரியா, இவருடைய அண்ணன் யார், யோயாக்கீம், இவரை ராஜா ஆக்கிட்டு போயிடுவார். இந்த யோயாக்கீம் வந்து ராஜா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் வந்து இவர் ஆட்சி செய்வார். எத்தனை 11 வருஷம் இவர் ஆட்சி செய்கிறார். 11 வருஷம் இவர் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் வந்து யார் வாரா, பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் வந்து என்ன செய்கிறாரு, இந்த யோயாக்கீம் என்ன செய்கிறாரு, யோயாக்கீமா ஆட்சி பொறுப்புலேருந்து மாற்றிட்டு யாரை மாற்றுறாரு, யோயாக்கீமின் குமாரன் வந்து யோயாக்கீம் இவன் வந்து ஆட்சிக்கு வரான். இவன் வந்து ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான். சரியா, இவன் 3 மந்த்ஸ் தான் இவன் ஆட்சி செய்வான். இவன் 3 மந்த்ஸ் இவன் ஆட்சி செய்த உடனே திரும்பவும் என்ன செய்கிறாரு, அந்த பாபிலோன் ராஜா வந்து என்ன செய்கிறாரு, யோயாக்கீனின் இந்த சிறிய தகப்பன் சிதேக்கியா இவனை வந்து ஆட்சி கட்டில் அமர்த்திட்டு என்ன செய்வார், இந்த யோயாக்கீனை சிறையாக கொண்டு போகிறாரு. சரியா, இந்த மாதிரி மாறிமே ஃபஸ்ட்டு எகிப்து ராஜா வராரு, அடுத்து யார் வராது, பாபிலோனி நெபுகாத்நேச்சார். அப்போது இந்த சிதேக்கியா யார், யோயாக்கீனின் சிறிய தகப்பன். இந்த சிதேக்கியா வந்து ஆட்சியில் அமர்ந்து கொஞ்ச நாளில் என்ன செய்வான், அந்த நெபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவான். அவனுக்கு ஒரு அவனுக்கு என்ன செய்தும் கோவம் வந்துடும். யாருக்கு, நெபுகாத்நேச்சருக்கு. ஒன்று ஆட்சியில் அமர்த்தினதே நான் எனக்கு விரோதமாக நீ கலகம் பண்ணுறியான்னு திரும்ப வந்து என்ன செய்வார், 11 வருஷம்தான் இந்த சிதேக்கியா ஆட்சி செய்திருப்பார், திரும்ப வந்து என்ன செய்வார், தேசத்தை எல்லாம் என்ன செய்வார், கொள்ளையிட்டு தேசத்தில் உள்ள இந்த தேவாலயத்தில் உள்ள நல்ல பொண்ணு வெண்கலம் எல்லா பாத்திரங்களை எல்லாம் கொள்ளையிட்டுட்டு கொண்டு போய் தேவாலயத்தை எல்லாம் சுட்டரிச்சு ரொம்ப மோசமாக எருசலேமாக மொத்தத்தில் எருசலேம் அலங்கங்களை எல்லாம் இடித்து சுட்டரிச்சு ரொம்ப மோசமாக தேசத்தை நாசம் பண்ணிட்டு எல்லாரையும் சிறப்பிடித்து கொண்டு போயிடுவாங்க. சரியா, அப்படி சிறைபிடிச்சு கொண்டு போகப்பட்டவர்கள் தான் யாரெல்லாம், இந்த தானியல் இவங்கெல்லாம் சிறைபிடிச்சு கொண்டு போகப்பட்டவர்கள் தான். சரியா, ஸோ எதனால் இதெல்லாம் நடந்துச்சு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தென் தேசத்துக்கு அதாவது இந்த எருசலேமுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வர காரணம் என்ன, ராஜாக்கள். ராஜாக்கள் வந்து உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமான ராஜாக்களாக இருந்திருந்தால் இந்த ஒரு நிலைமை வந்து எருசலேம் வந்து இடிக்கப்படுற நிலைமையெல்லாம் வந்திருக்கவே செய்யாது. அப்போ இவங்க அவ்வளோ நல்ல ராஜாக்களாக இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இவங்க வாழ்க்கையில் வந்து என்னது, தேவனுக்கு விரோதமாக
பல நேரங்களில் இவங்க துரோகம் பண்ணதுனால தான் என்னாச்சு, லாஸ்ட்டில் வந்து இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு சிறை கைதிகளாக வந்து இன்னொரு தேசத்தில் பாபிலோன் தேசத்தில் வாழ வேண்டிய ஒரு நிலமாச்சு. ஆனால் இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனந்தான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக இவங்க பல நேரங்களை தவறு செய்யும்போது தேவன் கோபம் கொண்டு என்ன செய்கிறாரு, இவங்களை என்ன செய்கிறாரு, அழிச்சிடுறாரு. இதை தான் நம்ம பார்த்தோம். நம்மளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக என்னாகும், தேவனுடைய கோபம் நம்ம மேலே வர்றதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது. நமக்கு ஒரு எச்சரிப்பாக தான் இந்த பாடம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராதுங்க, அதிக நேரம் தேவையில்லாத காரியங்களை நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் தேவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாடத்தை நீங்கள் அதிகமாக வாசிங்க, வேதத்தோடு சேர்த்து வச்சு வாசித்து புரியாததெல்லாம் என்ன செய்யுங்க, பைபிளை திறந்து வச்சு வாசித்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இன்னொரு பாடத்தில் உங்களை பார்க்குறேன். God bless you.